ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆட்டோ டெக்ஸி பி ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். நான் தான் சில்வெஸ்டர் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 அக்டோபர் 2020 வந்துட்டு மோட்டார் சைக்கிள் ஆக்ட் 1989 ஒரு 6 புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை பற்றி அது வீடியோ தான். அது மாத்திரம் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே 2 புதிய அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு வாகன ஓட்டிகளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றியும் தான் இந்த வீடியோ. அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அக்டோபர் 1 2020 அன்னைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்ட் 1989 ஒரு 6 புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதில் முதலாவது மாற்றம் என்னென்னா, நம்ம எந்த வித பேப்பர்ஸையும் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாகனம் ஓட்டும் பொழுது வாகனத்துக்குரிய எந்த வித பேப்பர்ஸும் கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே டிஜிட்டலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா, டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இது எதுவுமே நம்ம கேரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு முதலாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, மத்திய அரசாங்கமே 2 புதிய அப்ளிகேஷனை வந்துட்டு வாங்கின ஓட்டிகளுக்கு அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று என்னென்னா டிஜிலாக்கர், இரண்டாவது என்னென்னா mPARIVAHANங்கிற 2 அப்ளிகேஷன் தான். அது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி அது பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஆர்சி புக், லைசன்ஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். மூன்றாவது மாற்றம் என்னென்னா, எந்த வித பேப்பர்ஸையும் வந்துட்டு நம்மக்கிட்ட காட்டி தான் ஆகணும்னு யாரும் டிமாண்ட் பண்ண முடியாது. அதை வந்துட்டு டோட்டலாக டிஸ்குவாலிஃபை பண்ணுறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நான்காவது மாற்றம் என்னென்னா, உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வந்து திரும்ப பெறுதல், அதாவது ரீவோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அதை திரும்ப பெறுதல், அதை வந்துட்டு நீங்கள் பண்ணுறதும் வந்துட்டு டிஜிட்டல் முறையில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐந்தாவது மாற்றம் என்னென்னா, உங்களோட எந்த வித டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுடைய ஆர்சி புக் ஆகட்டும், எந்த வித ஒரு பண பரிவர்த்தனையும் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், அதாவது ஈச்சலான் முறையில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆறாவது மாற்றம் என்னென்னா, நம்மளுடைய டிரைவிங்கில் இருக்கும் பொழுது நம்ம ஃபோனை வந்துட்டு ஒன்லி ஃபார் நேவிகேஷன், அதாவது மேப்ஸை பார்க்குறக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், வேறு எந்த வித யூஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தையும் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் இந்த 6 மாற்றங்கள். இப்போ கவர்மெண்ட் 2 அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம வாகன ஓட்டிகளுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று டிஜிலாக்கர், இன்னொன்று mPARIVAHAN. அது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம 6 குறிப்புகளில் அது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு நம்ம ஒரு அப்ளிகேஷனை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம், mPARIVAHANங்கிற அப்ளிகேஷனை மட்டும் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சுலபமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு காட்டுறேன். முதலாவது நம்ம இந்த mPARIVAHANங்கிற அப்ளிகேஷனை வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு ஜென்ரலாக காட்டுறேன். mPARIVAHANங்கிறத நம்ம கிளிக் பண்ணோடனே அது வந்துட்டு ஒரு ஆப் வந்துடும். இதில் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி தான் வந்துட்டு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆனவுடனே இந்த ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர் டாப்பில் வந்துட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைன்ங்கிற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நியூ யூஸராக இருந்தால் இந்த சைனப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா அடுத்தது வந்துட்டு ஓடிபி கேட்கணும். ஜஸ்ட் ஜென்ரலாக போடலாம், போட்டோம், ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்க கேட்கணும் ஏ பை ஸ்டே தட், இது நம்ம படித்து பார்த்துட்டு ஓடிபி, இது வந்துட்டு ஓடிபி மூலயமா வந்துட்டு வேலை செய்கிற ஒரு அப்ளிகேஷன், ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் வந்துட்டு இந்த இதுக்குள்ளே நான் போகலை, நான் வெளியில் வந்துடுறேன். இப்போது உங்களுக்கு யாராச்சும் பண்ணணும்னா இந்த மாதிரி சைனப் பண்ணி ஓடிபி மட்டும்தான் வரப்போகுது. இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு சைனப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் நான் என்னோடய ரெஜிஸ்டர் மொபைல்லேருந்து நான் போடுறேன். கண்டினியூ கொடுத்துட்டா ஓடிபி கேட்கும். வெயிட் ஃபார் ஓடிபி. ஓடிபி வந்துருச்சு, காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டா உங்களுக்கு நம்மளோட ஹோம் பேஜ்குள்ளே போயிடும். ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னோட ரெஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் நான், என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், என்னோடய
ஆர்சி புக் ஆகட்டும் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த டேஷ்போர்ட், இந்த ஆர்சி டேஷ்போர்ட்னு போயிட்டால் நம்மளோட ஆர்சி புக்கோட டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த டிரைவிங் லைசன்ஸ் டேஷ்போர்டு போயிட்டால் நம்ம டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில் வந்துடும். இந்த மொத்தமாகவே ஒரு டேஷ்போர்டுன்னு ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜுக்குள்ளே போயிட்டால் நம்ம ஆர்சி புக்கும் வந்துடும், அதே போல் டிரைவிங் லைசன்ஸும் வந்துடும். இதில் நம்ம இந்த சிங்க்ரனைஸ் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிட்டா இது நம்மளுக்கு வந்துட்டு ரெகுலர் அப்டேட் வந்துட்டே இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், இது ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பேர் வந்துடும், நம்மளோட அப்பா பேர் வந்துடும், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், அப்புறம் என்ன மேனுஃபேக்சர், என்ன வண்டி, டேட் ஆஃப் இஷ்யூ, வேலிட் அப் டு, எல்லாமே வந்துடுது. இதில் நம்ம இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா, நம்மளுக்கு ஃபைனான்ஸ் இருந்தால் நம்மளுக்கு பேப்பரில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாமே இதில் வந்துடும். இதில் நீங்கள் பார்க்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி அது எவ்வளோ நாள் எது வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஃபிட்னஸ் அப் டு வண்டியோட ஃபிட்னஸ் எவ்வளோ வருஷம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குதுன்னு வந்துடும். ரெண்டாவது வந்துட்டு பியூசிசி நம்பர், அதாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் நம்பர் தான், அது வந்துட்டு எவ்வளோ நாள் எது வரைக்கும் வேலிடிட்டி இருக்குங்கிறது முதல் கொண்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துட்டு இதில் நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இந்த டிரைவிங் லைசன்ஸில் போயிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ்க்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயும் வந்துடும். இப்போ நான் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இது எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஆர்சி புக்கை வந்துட்டோ இல்லை வந்துட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது இதில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ரெண்டுமே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வேற ஒரு வண்டியோட நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி காட்ட போகிறேன். கீழே வந்துட்டு கிரியேட் விர்ச்சுவல் ஆர்சின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கிரியேட் விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நத்திங் நன் அதர் தென் ஆர்சின்னு கொடுத்துருக்காங்க, டிஎல்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்சி மீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், டிஎல் மீன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ நம்ம ஆர்சியை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், கிரியேட் விர்ச்சுவல் ஆர்சி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வண்டியோட நம்பர் வந்துட்டு இந்த டாப்பில் வந்துட்டு என்டர் ஆர்சி நம்பர் டு கெட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அங்கே வந்துட்டு நம்ம வண்டியோட நம்பர் அடிப்போம். TN37 வண்டியோட டீட்டெயில் அடித்து சர்ச் கொடுத்துட்டா போதும், நம்ம வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்துட்டு இதில் இங்கே வந்துடுது. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஆட் டு டேஷ்போர்ட் ஃபார் விர்ச்சுவல் ஆர்சின்னு கொடுத்துடலாம், கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா, நம்மளோட சேஸ் நம்பர் முக்கால்வாசி கொடுத்துட்டாங்க, கடைசி நாலு டிஜிட்டை மட்டும் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஆர்சி புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம இதில் கிளிக் பண்ணிட்டால் நம்மளுக்கு இந்த ஆர்சி அண்ட் இன்ஜின் நம்பர், இது சேஸ் நம்பர் அண்ட் இன்ஜின் நம்பர் ரெண்டுமே புக்கில் இருக்கும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக இதை ரெஜிஸ்டர் பண்ணிட வேண்டியதான். எஸ், இப்போ முடிஞ்சது. அடுத்து இன்ஜின் நம்பர் கொடுக்க வேண்டியதான், லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர். எஸ், கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட வேண்டியதான். வெரிஃபை பண்ணோடனே கோ டு டேஷ்போர்ட் டு செக் யுவர் ஆர்சி டீட்டெயில். ஓகே, வந்துட்டோம். பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய வண்டியோடதை பண்ணி வச்சுருக்கேன், இங்கே இன்னொரு வண்டியோட அடுத்தது இன்னொரு வண்டியோடது அப்பா அம்மா வண்டியோடது நான் இதில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக. எல்லாம் வண்டியோட கலர் முதல் கொண்டு நம்மளுக்கு இதில் டீட்டெயில்டாக கொடுத்துட்றாங்க. இது வேணாலும் நம்ம வந்துட்டு மொபைலுக்கு டவுன்லோடு கூட இது பண்ணி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இது ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் பார்க்குறக்கும் த சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வந்துட்டு நம்ம டிரைவிங் லைசன்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் TN சம்திங், அந்த மேலே வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அது இங்கே கிளிக் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கும் இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதுவும் நம்மளோடதில் ஆட் ஆகிடும். தட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு எல்லாமே நீ டிஜிட்டலைஸாக ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.